வெல்கம் டு மஞ்சள் மஞ்சள் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம வொகாபுலரி எக்ஸசைசஸ் ஏ பேஜ் நம்பர் 6 இருக்குது, 12th இங்கிலீஷில். அது வந்து சினானிம் அண்ட் ஆன்டனிம் உள்ளது, அதை நம்ம பார்க்க போகிறோம். டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா பை ஏ ஜே க்ரானு, ப்ரிப்பேர்ட் அண்ட் பிரசன்ட் பை டாக்டர் அமல் ஆரோக்கியம். ஸோ எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, வொகாபுலரி 1. ரீட் த ஃபாலோவிங் வேர்ட்ஸ் டேக்கன் ஃப்ரம் த ஸ்டோரி. Give two synonyms and one an antonym for each of these words. Use a dictionary if required. So, நம்ம வந்துட்டு இப்போ ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. இந்த வார்த்தைகள் எல்லாமே ஸ்டோரியிலேருந்து கொடுக்கப்பட்டது. அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரெண்டு சினானிமும் ஒரு ஆன்டனிமும் கொடுக்க சொல்கிறாங்க. சினானிம்னா சேம் மீனிங், ஆன்டனிம்னா ஆப்போசிட் மீனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, கோஷியஸ், டிஸ்அப்ரூவ், பிரிஸ்க், எங்கேஜிங், ஹம்பிள், ஈகர், ரெசிஸ்டன்ஸ், பர்சுவேட், ஸ்கேர்ஸ், நொபிலிட்டி. கோஷஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது அப்படிங்கிற மீனிங். டிஸ்அப்ரூவ் அப்படின்னாக்க அதை ஒத்துக்கலை, ஏற்றுக்கலை அப்படிங்கிற மீனிங்கில் வர்றது. பிரிஸ்க் அப்படின்னாக்க சுறுசுறுப்பாக இருக்கிறது அப்படிங்கிற மீனிங். எங்கேஜிங் அப்படின்னா, இந்த இடத்துல எங்கேஜிங் அப்படிங்கிறது பார்க்க நல்லா இருக்குது அப்படிங்கிற மீனிங். எங்கேஜ்னா எங்கேஜ்மெண்ட்லாம் இல்லை, எங்கேஜ்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது. ஹம்பிள்னா ரொம்ப அமைதியாக, ரொம்ப அடக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஈகர் அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா தடுக்கிறது, வேண்டான்னு சொல்கிறது. பர்சுவேட் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒருத்தரை திணிக்கிறது, ஒருத்தரை வந்து செய்ய வைக்கிறது, ரொம்ப கட்டாயப்படுத்துறது. ஸ்கேர்ஸ் அப்படின்னா வந்துக்கிட்டு பற்றாக்குறையாக இருக்கிறது, ரொம்ப ரேராக இருக்கிறது. நொபிலிட்டி அப்படின்னா வந்து ரொம்ப நல்ல நல்ல குணங்களோடு இருக்கிறது அப்படிங்கிற மீனிங். ஸோ இது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு சினானிம் ரெண்டு எழுதணும், ஆன்டனிம் எழுதணும். நீங்கள் டிக்ஷனரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிக்ஷனரி எடுத்து பார்க்கலாம், இல்லைனா கூகுள் இருக்குது, நீங்கள் பார்த்து எழுதி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஒன்று கோஷியஸ். கோஷியஸ்னா கேர்ஃபுல் அப்படிங்கிறது ஒரு ஆன்டனிம், சினானிம். அட்டன்டிவ் அப்படிங்கிறது ஒரு சினானிம், கேர்லெஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆன்டனிம். நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணால், ரெண்டு சினானிமில் ஒரு சினானிம் ரிலேட்டடாக ஆன்டனிம் போட்டுக்கிறேன் நான். தெர்ஃபோர் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது, அட்டன்டிவ் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கிறது, கேர்லெஸ்னா கண்டுக்காமல் இருக்கிறது. அடுத்தது டிஸ்அப்ரூவ், டிஸ்பைஸ் அப்படின்னாக்கும் அப்படியே அது பச்சனாவியாக இருக்குன்னு சொன்னோம்னா எனக்கு பிடிக்கவே இல்லை. டிஸ்லைக் அப்படின்னா எனக்கு பிடிக்கலை. அப்ரூவ் அப்படின்னா டிஸ்அப்ரூவ் நேராக ஆப்போசிட் போட்டேன், அப்ரூவ்னு போட்டுட்டேன் நான் ஆன்டனிம். பிரிஸ்க், பிரிஸ்க்னாக்கும் சுறுசுறுப்பாக, ஸ்விஃப்ட். அதனால தான் காருக்கு பேர் ஸ்விஃப்ட்னு வச்சுக்காங்க, ரொம்ப வேகமாக போகிறது, குவிக் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஆப்போசிட் என்னது, ஸ்லோ அப்படிங்கிறது. எங்கேஜிங் நான் முன்னக்கே சொன்னேன், இது பார்க்க நல்லா ப்ரிட்டி, அப்பீலிங். அப்போ ஆன்டனிம் என்னது, அன்அப்பீலிங் அப்படிங்கலாம். ஹம்பிள் அப்படின்னா வந்துட்டு அப்படியே அடக்கமாக இருக்கிறது, தெர்ஃபோர் ரெஸ்பெக்ட்ஃபுல், ரொம்ப மரியாதையாக இருக்கிறது. இந்த ஹம்பிள்ங்கிறது இந்த லோ எப்படின்னாக்கா வந்துட்டு இந்த கேடர் இருக்கு இல்லையா, மேனேஜரு, அடிஷனல் மேனேஜர், டெப்யூட்டி மேனேஜரு, அப்புறம் திருப்பி வந்துட்டு பெரிய ஹெட் கிளாக்கு, கிளாக்னா அந்த கடைசி லோவர் ரேங்கையும் நம்ம ஹம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். தெர்ஃபோர் இதுக்கு ஹம்பிளாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னது, ரொம்ப ப்ரௌடாக இருக்கிறது, ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறது அப்படிங்கிறது. ஓகே, ஈக, ஈகர் வந்து இன்ட்ரெஸ்டட், இன்ட்ரெஸ்டட் அது கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறது, கீன் ரொம்ப கவனமாக கவனிக்கிறது. அப்போ ஆப்போசிட் என்னது, அன்இன்ட்ரெஸ்டட். ஓகே, ரெசிஸ்டன்ஸ், அப்போசிஷன் டு, அது அது வேணாம் அப்படின்னு சொல்லுது, ரெசிஸ்டன்ஸ். இந்த 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 அட்ரஸை மாற்றிக்கலாமா, வேணாம் வேணாம் வேணாம், இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாமா, வேணாம், அது ஆப்போசிஷன். ரிஜெக்ஷன் அப்புறம் ரிஜெக்ஷனாக்க எதுக்கிறது, நிறுத்துறது, ரிஜெக்ஷன். அப்போ ஆன்டனிம் என்னதுனாக்கும் இது எதுக்கிறது, இன்னொன்று அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். பர்சுவேட் அப்படின்னா வந்துக்கிட்டு கன்வின்ஸ் பண்ணுறது, ஒருத்தர் இதெல்லாம் நல்லதாண்டா, நீ படிக்கிற அதே படுறா, மெடிசின் வேணாம், அப்படி இன்ஜினியரிங்கே படுறா அப்படின்னு சொல்கிறது. இல்லைன்னா படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது, ஆ பண்ணுங்க பண்ணுங்க, ஆர்வத்தை தூண்டி விடுறது. இன்னொன்று டிஸ்கரேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கேர்ஸ்னா ஷார்ட், ஷார்ட் ஆஃப், ரொம்ப ஷார்ட் ஃபால் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப குறைஞ்சி போச்சு, பத்தாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இன்சஃபிஷியன்ட், பத்தாமல் இருக்கிறது. இது வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது, அபண்டன்ட் அப்படிங்கிறது ஆன்டனிம்னு சொல்கிறோம். நொபிலிட்டி, நொபிலிட்டினா ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கிறது, ரொம்ப டீசெண்டாக இருக்கிறது, ஹானஸ்டி, டீசென்சி. அப்போ ஆன்டனிம் என்னது, டீசென்சி வச்சு இன்டீசென்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, ரொம்ப ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. எப்போவுமே வந்துட்டு வொகாபுலரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ்க்கு, பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸை வந்து நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பாடலாம். தெர்ஃபோர் நீங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெஜல் அண்ட் மெஜல் அகாடமிக்கு நீங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றாம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் உள்ள இங்கிலீஷ் எல்லா இங்கிலீஷையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்கள் நீங்கள். தேங்க்யூ.